கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 4:1 எடுத்துக்கொள்வோம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலமுண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இங்கே பார்க்கிறோம், தாவீது ராஜா ஏறெடுக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அல்லது தாவீது ராஜா என்ன காரியத்தை இங்கே விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் நீதியின் தேவனே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முதலாவது இங்கே தேவனுடைய மேன்மையை விளங்க செய்வதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், நீதியிலே பிரியப்படுகிறவர், நீதியின் நியாயமே அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்திலே முதல் தேவனை அவர் மேன்மைப்படுத்துவதை, உயர்த்துவதை பார்க்கிறோம். நீதியின் தேவனே என்று சொல்லுகிறார். அப்படின்றால் தேவனுடைய நீதி தான் நம்மையுடைய வாழ்க்கையிலே பரலோகத்துக்குள் கொண்டு செல்ல முடியும். தேவ நீதி என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவ நீதியாக இருந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிவது தான் தேவ நீதி. அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 17:25 ஜெபிக்கும் பொழுது நீதியுள்ள பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த முதல் ஜெபத்தை பார்க்கும் பொழுது, தாவீதின் இங்கே விண்ணப்பத்தை ஜெபத்தை பார்க்கும் பொழுது இங்கே நீதியின் தேவனே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முதலாவது அவர் தேவனுடைய மேன்மையை விளங்க செய்வதை பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்கிற காரியம், தன்னை இணைத்து கொள்வதை பார்க்கிறோம். என் நீதியின் தேவனே, அப்படி என்றால் என் தேவனே என்று சொல்லுகிறார். அது தன்னுடைய உரிமையை எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். எல்லோரும் அவ்விதமாக சொல்லிவிட முடியாது, தேவனே என்று சொல்லலாம். ஆனால் என் தேவனே என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த உரிமை இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் இருந்தால்தான் அந்த உரிமை வெளிப்படும் என்று பார்க்கிறோம். ரூத் நகுமி இடத்திலே சொல்லும் பொழுது உன் தேவன் என் தேவன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே மரிக்கும் பொழுது எல்லா பாவங்களோட மேலே சுமத்தும் பொழுது, அவர் பாவத்தை பாராத சுத்த கணனாய் தேவனாக இருக்கிறபடினாலே எல்லா பாவங்களோட மேலே சுமத்தப்பட்ட வேளையிலே ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அங்கே என் தேவனே என்று சொல்லும் பொழுது அந்த உறவையும் உரிமையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே முதலாவது இந்த விண்ணப்ப ஜெபத்திலே நாம் பார்க்கிற காரியம், என் நீதியின் தேவனே என்று சொல்லி தேவனுடைய மேன்மையும் தன்னுடைய உரிமையும் இங்கே தாவீது வெளிப்படுத்துவதை, விளங்க செய்வதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது இந்த ஜெபத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் என்று சொல்லுகிறார். நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் செவி கொடுப்பது இல்லை. என்னென்றால் வேதம் அவிதமாக சொல்லுகிறது. வேதம் இங்கே சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 9:31 வாசிக்கும் பொழுது நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். ஒருவன் தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே பார்க்கும் பொழுது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இங்கே தாவீது செவிக்கிறார், தேவனே எனக்கு செவி கொடும் என்று சொல்கிறான். கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு தேவனிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் அதை கேட்பார், செவி கொடுப்பார் என்பதை யாக்கோபின் நிருபத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அப்படி என்றால் இங்கே பார்க்கும் பொழுது
அங்கே பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லை என்று சொல்லும் பொழுது தாவீது செவி கொடும் என்று இங்கே சொல்லுகிறார் என்றால் அவருக்குள் உங்கள் பரிசுத்த வாழ்வை தூய வாழ்வை நாம் காண முடிகிறது. அதோடு இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாச வாழ்வையும் அங்கே இணைப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அந்த தூய வாழ்வும் அல்லது பரிசுத்த வாழ்க்கையும் அந்த விசுவாச வாழ்க்கையும் தான் அவரை தைரியமாய் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் என்று அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம் அவர் தேவனுடைய மேன்மையும் உரிமையும் வெளிப்படுத்துகிறார் அந்த ஜெபத்திலே. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் இங்கே தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் விசுவாசத்தையும் இணைத்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். மூன்றாவது ஜெபத்தில் அவர் சொல்கிற ஒரு காரியம், என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகள் எனக்கு செவிகொடும் என்று சொல்லிவிட்டு நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லுகிறார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அப்படி என்றால் நான் மிகவும் நெருக்கத்தில் இருந்தேன், இடுக்கத்தில் இருந்தேன், எனக்கு ஒரு விசாலத்தை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நன்றி பலியாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தை இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நன்றி அறிக்கை செய்வதை பார்க்க முடிகிறது. தன் பக்தி வாழ்க்கையும் நம்முடைய விசுவாசமே அங்கே இணைந்திருந்தாலும் ஆண்டவர் இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து இங்கே ஒரு நன்றி அறிக்கையை இங்கே ஒரு நன்றி பலியை அங்கே விளங்க செய்வதை பார்க்கிறோம். இந்த சிறு ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே ஐந்தாவது நான்காவது பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். அந்த நன்றி காரியங்களை அவர் அங்கே சொல்லிவிட்டு அங்கே எனக்கு இறங்கும் என்று சொல்வது எதை காட்டுகிறது? அவரோடு உள்ள பயபக்தியை காட்டுகிறது. தேவன் மேல் இறக்கத்தை காட்டுவதை நாம் பார்க்க முடியும். தேவனிடத்திலே இரக்கம் பெற வேண்டும். எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொன்னால் இரக்கத்தை பெறுவது எப்படி? வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் எந்த அளவுக்கு பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. அப்போ நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பலியை பார்க்கிலும் நான் இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இரக்கத்தை விரும்பும் பொழுது யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று. அப்போ நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இரக்கத்தை விரும்புவர்களாக இருக்கும் பொழுது தேவன் இறங்குகிறவராக இருக்கிறார். நான் இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீது ஜெபிக்கிற ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மேன்மையை உயர்த்தினவர், தன் உரிமையை எடுத்துரைத்தவர், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறவர் தன் நன்றியை சொல்லுகிறார். எனக்கு நெருக்கத்தில் என்னை விசாலத்துக்குள் கொண்டு வந்தீரே ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு இப்பொழுது எனக்கு இறங்கும் ஆண்டவரே, உடைய இறக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இங்கே உடைய பயபக்தியை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். லூக்காளின சுவிசேஷ புத்தகத்திலே 1:50 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஆண்டவருக்கு நாம் பயப்படும் பொழுது அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. அப்படி என்றால் தாவீது இங்கு தேவனுக்கு பயந்தவராக அந்த இரக்கத்துக்காக தன்னுடைய பயபக்தியை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு பக்தியை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படியாய் அந்த பயபக்தியை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார் என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்வதை இங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் இதெல்லாம் பண்ணிட்டு தான் தாழ்மையோடு கேட்கிறாரு. இந்த தாழ்மை வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. இந்த ஜபத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தாவீது இந்த ஜபத்தில் விண்ணப்ப ஜபத்தில் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம் அவர் தேவனுடைய மேன்மையும் தம்முடைய உரிமையும் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக இந்த ஜபத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் அவருடைய தூய வாழ்வையும் விசுவாசத்தையும் தாவீது வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக அங்கே ஒரு நன்றி பலியை நன்றி அறிக்கையை நன்றி உள்ள இருதயத்தை
அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதோடு நான்காவதாக அந்த இரக்கத்துக்காக அவர் கெஞ்சி தன் பயபக்தியை வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவதாக அங்கே தாழ்மை உள்ளவராக என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சிறு ஜபத்திலே ஒரே ஒரு வசனத்திலே இத்தனை காரியங்களை தாவதை வெளிப்படுத்தி ஜெபிப்பதை போல நாம் நம்முடைய தேவனுடைய மகத்துவங்களை, மகிமையை, பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை நாம் உயர்த்த வேண்டும். அவர் நீதியுள்ள கர்த்தர், நீதியிலே பிரியப்படுகிறவர், நீதி நியாயம் செய்வதே கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், நீதிக்கென்று விதவிதயங்கள் தயவுக்கொத்ததாய் அறுப்பருங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய நீதியை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். தேவனோடு நாம் இணைத்து கொள்ள வேண்டும். நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று இணைத்து கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் ஆண்டவருக்கு சபாதத்திலே ஜபத்தை வீணடுக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே நமக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை அங்கே நன்றியுள்ள இதயத்தோடு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். அதோடு ஆண்டவரே நம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன் என்று பயபக்தியோடு அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அங்கே பார்த்த ஐந்தாவது பார்க்கும் பொழுது மனத்தாழ்மை வெளிப்படுத்தி ஆண்டவரே என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும், ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இவ்விதமாக நம்முடைய ஜெபங்களிலே அதை உணர்ந்தவர்களாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியின் கடைசியை வாசிக்கும் பொழுது இப்படி ஜெபித்ததற்கு தேவன் எவ்விதமாக இங்கே அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த நான்காவது சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாலாவது சங்கீதத்தின் முதல் வசனத்தை இன்று தியானத்துக்கு எடுத்துக்கொண்டோம். தாவீது விண்ணப்பித்து ஜெபித்து இதையெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அதே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்துள்ளாய் நிற்கும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் செய்வார், தேவன் நமக்கு செவி கொடுப்பார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் உற்று கவனிக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவருடைய உள்ளிருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறபடியால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம். தாவீதை போல காரியங்களை வெளிப்படுத்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி உடைய பாதத்திலே ஜெபித்து நன்மையை சுதந்திரித்து கொண்டாரோ நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்தவும் என்னுடைய உரிமையை ஆண்டவரை எடுத்துரைக்கவும் ஆண்டவரே ஒரு பரிசுத்த வாழ்க்கைகள் விசுவாசத்தோடு எங்கள் ஜீவியமிருந்து ஜெபிக்க ஆண்டவரே நீ செய்த நன்மைகளெல்லாம் நன்றி வழியாக ஆண்டவரே அறிக்கை செய்து அந்த இருதயத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே இரக்கத்துக்காக பக்தியை ஆண்டவரே பயபக்தியோடு காரியங்களை நடப்பிக்க ஆண்டவரே தாழ்மையோடு உம்மை சார்ந்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. தாழ்மையோடு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மறுமலர்ச்சி ஆண்டவரே தேறினவராய் நிற்கத்தக்க கிருபை செய்யும். சத்தத்தை கேட்கிற உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய தேவைகளை அற்புதமாய் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய எண்ணங்கள் இயக்கங்களை அறிந்தவர் ஆண்டவரே. எவ்விதமாய் தேவனை அணுக வேண்டும் என்பதை அறிந்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவர். இந்த நாளில் ஜெபத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே ஆண்டவரே. அற்புதங்களை காண செய்யும். தடைகளெல்லாம் நீங்கட்டும். குறைகளெல்லாம் கிறிஸ்துவேசுக்குள்ள மகிமை நிறைவாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ தொடர்ந்து மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.